சேலையூரில் மாநகர பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் நிதி ஊழியர்கள் உள்ளிட்ட இரண்டு பெண்கள் உயிரிழப்பு சாலை சரியாக மூடாததே காரணம் என்று வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணி செய்யும் பெண் ஊழியர் மேரி ரோஸ்லின் இவரது நண்பர் கலைவாணி இருவரும் இருசக்கர வாகனத்தில் தாம்பரம் நோக்கி சேலையர் ஐ சி வங்கி அருகே சென்று கொண்டிருந்த போது அதே மார்க்கத்தில் பின்வந்த மாநகர பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியதில் நிலை தடுமாறு கீழே விழுந்ததில் அந்த பேருந்தின் இடது பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இரண்டு பேரும் பலியானார்கள் விபத்து ஏற்பட்ட நிலையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் சங்கரை அங்குள்ளவர்கள் தாக்க முற்பட்டதால் தப்பியோடி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதையடுத்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தில் உயிரிழந்த பெண்களின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகிறார்கள் கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலையில் சாலை விரிவாக்கம் செய்யப்படாமல் மிகவும் குறுகியுள்ளதால் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது நகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுவதால் குண்டும் குடியுமாக உள்ளது இதனால் தொடர்ந்து அப்பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக இரு சக்கர வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து செய்து கிளிக் பயணியுங்கள் மறக்காமல்